நோவூட் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இண்டஸ்ட்ரி குரூப் லிங்க் போனி தோட்டத்திலேயே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் லயன் தொகுதியில் அமைந்திருந்த 7 வீடுகள் சேதமடைந்துள்ளதுடன் இந்த வீடுகளில் குடியிருந்த 7 குடும்பங்களைச் சேர்ந்த 40 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இவர்கள் தற்காலிகமாக தோட்ட சிறுவர் பராமரிப்பு நிலையத்திலும் தோட்ட வைத்தியசாலையிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தீ விபத்து ஏற்பட்ட போது அயலவர்கள் விரைந்து வந்து தீயை அணைக்க முற்பட்ட போதும் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முடியவில்லை என்றும் அதனையடுத்து நோவூட் போலீசார் மற்றும் ஹெட்டன் டிகோயா நகரசபையின் தீயணைப்பு பிரிவினர் பொதுமக்கள் இணைந்த தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 3 மணித்தியாலத்தின் பிறகு தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் சில வீடுகளில் இருந்த பெருமளவிலான வீட்டு உபகரணங்கள், பெருமதியான ஆவணங்கள், தங்க நகைகள், பாடசாலை மாணவர்களின் சீருடைகள் மற்றும் பாடப்புத்தகங்கள் தீக்கிரையாகியுள்ளன. பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரண உதவிகளை தோட்ட நிர்வாகமும் நோவூட் பிரதேச சபை ஊடாகவும் வழங்கப்பட்டுள்ளன. இந்த தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் இதுவரையும் கண்டறியப்படவில்லை என தெரிவிக்கும் நோவூட் போலீசார் ஹெட்டன் போலீஸ் கைரேகை அடையாள பிரிவுடன் இணைந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.